Welcome to Mijalan Mijal Academy. This video deals with the lesson Water, the Elixir of Life, Part 2, 9th Prose, Unit 5, Samichi Kalvi, prepared and presented by Flora Raipan. There is nothing which adds so much to the beauty of the countryside as water, be it just a little stream trickling over the rocks or a little pond by the wayside, where the cattle quench their thirst of an evening. Quenchna, tanithal, dinnatho, siltna, vandalnatho. Adhavadhu, கண்ட்ரி சைடுக்கு அதாவது கிராமப்புறத்துக்கோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் ஒரு அழகை வந்து ஆட் பண்ணக்கூடியது, அழகுக்கு அழகு ஊட்டுவது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து வேறு எதுவுமே இல்லை. தண்ணீர் அளவுக்கு வேறு எதையுமே சொல்ல முடியாது. ஆட் ஸோ மச் பியூட்டி டு த பியூட்டி ஆஃப் த கண்ட்ரி சைட் ஆஸ் வாட்டர், பி ஜஸ்ட் அ லிட்டில் ஸ்ட்ரீம், அது ஒரு சின்ன நீரோடையாக இருக்கட்டும், அதே மேலேருந்து இப்படி டிக் கொஞ்சம் சொட்டு கொஞ்சம் சொட்டு சொட்டா உழுவு கூட ஓடையாக இருக்கலாம், அல்லது அந்த பாறையிலேருந்து உழுகக்கூடியதாக இருக்கலாம், அல்லது சின்ன ஒரு பாண்ட் ஒரு குட்டையாக இருக்கலாம், வழியில் போகும்பொழுது இருக்கக்கூடிய நீர் பரப்பு ஒரு குட்டையாக இருக்கலாம். அங்கே வந்து என்ன செய்யும்னாக்கும் கேட்டில் கால்நடைகள்லாம் போய் தங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கலாம். எல்லாமே ஈவினிங் டைமில் குடிக்கக்கூடிய தண்ணீரை தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு சின்ன பாண்டாக இருக்கலாம், எல்லாமே எவ்வளோ அழகு நமக்கு தரக்கூடியது அப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மி. The rainfed tanks that are so common in South India, alas, often so sadly neglected in their maintenance, are a cheering sight when they are full. இந்த ரெயின்ஃபில் டேங்க்ஸ், அதாவது மழைக்காலத்தில் வந்து நிரம்பி இருக்கக்கூடிய அந்த குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் நிறைய இருக்குது, ரொம்ப காமனாக இருக்குது. எல்லோஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேதனைப்பட்டு வருத்தமசுரர், ஐயோ இதெல்லாம் வந்து நம்ம சரியான முறையில் பராமரிக்கலை, சேட்லி நெக்லெக்டட், கண்டுக்காமல் நம்ம வாட்டில் விட்டுட்டது ரொம்ப வேதனையை தருது. அதெல்லாம் வந்து நிரம்பி இருக்கும் பொழுது அந்த நீர்நிலைகள்லாம் ரெயின்ஃபில் டேங்க்ஸில் நிரம்பி இருக்கும் பொழுது ஷியோரிங் சைட் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான காட்சியாக இருக்கும். தேர் அஃப்கோர்ஸ் ஷாலோ, பட் திஸ் இஸ் லெஸ் எவிடன்ஸ் இன்ஸ் த வாட்டர் இஸ் சில்ட் லேட் and throws the light back and the bottom does not therefore show up. In the rainfed tanks ellame shallow va irukku, shallow na aalamattradhaga irukum. Idhukku enna kaaranamna silt ladana irukum, adula vande neriya vandalla idhellam padindu irukkradnala adu vande takkunu light vande namakku reflect panni anipiradnala ulla evlo aalangiradhu namakku theriyadhu, and the bottom does not therefore show up, adanal namakku idhu theriyamaatenudhu. இங்க பாருங்க, இதுதான் rainfed tanks. நம்ம ஊர்கள்ல இந்த மாதிரி rainfed tanks நிறைய பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் ஒழுங்காக பராமரிக்கணும், டிசல்டேஷன் சொல்கிறாங்க, தூர்வாறுதல்னு சொல்கிறாங்க. அதை சரியான முறையில் தூர்வாரணம்னாக்க நம்ம சவுத் இந்தியாவில் தண்ணீருக்கு பஞ்சமே இருக்காது. These tanks play a vital role in South Indian agriculture. இந்த டேங்க்ஸுங்கிறது இந்த குளங்கள், இந்த தொட்டிகள்லாம் வந்து நம்ம சவுத் இந்தியன் அக்ரிகல்ச்சரில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. சம் ஆஃப் தீஸ் டேங்க்ஸ் ஆர் சர்ப்ரைசிங்லி லார்ஜ் அண்ட் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் சைட் டு சி த சன்ரைஸ் ஆர் செட் ஓவர் ஒன் ஆஃப் தெம். இந்த டேங்க்ஸ்லாம் ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், சர்ப்ரைசிங்லி லார்ஜ்னா இவ்வளோ பெரிய குளம் இருக்கான்னு. நம்ம மெட்ராஸ் போகும்பொழுது கூட இங்கேருந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு சில ஏரிகள்லாம் ரொம்ப பெரிய ஏரியா இருக்கும், அந்த ஏரியெல்லாம் பார்த்தா இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ பெரிய ஏரி அந்த காலத்தில் இருந்திருக்கான்னு நினைக்க தோணும். அந்த ஏரிகளாக நிரம்பி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் சைட் டு சி த சன்ரைஸ் ஆர் செட் ஓவர் ஒன் ஆஃப் தம். அந்த மாதிரி நீர்நிலைகள் எல்லாமும் சூரிய உதயத்தையும் சூரிய மறைவையும் பார்க்கறது அருமையான காட்சி. வாட்டர் இன் அ லேண்ட்ஸ்கேப் மேபி கம்பேர்ட் டு த ஐஸ் இன் அ ஹியூமன் ஃபேஸ். இதை வந்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து மனிதனுடைய கண்களுக்கு ஒப்பிடுறாரு, ஹியூமன் ஃபேஸில் இருக்கக்கூடிய கண்களுக்கு ஒப்பிடுறாரு. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மூட் ஆஃப் த பீங் பிரைட் அண்ட் கேவ் இன் த சன்ஷைன்ஸ் டேர்னிங் டு டார்க் அண்ட் க்ளூமி இன் த ஸ்கை இஸ் ஓவர்காஸ்ட். நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம கண்கள் வந்து பளிச்சுன்னு இருக்கும், கண்ணில் உள்ள ஒளியை வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ன்றது நம்மளோட மூடை வந்து மனுஷனோட மூடை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நீரில் வரக்கூடிய இந்த ஷேடு, சன்னோட ஷேடு, இந்த சன்ஷைனை வச்சு அது வந்து மேகம் மூடி இருக்கும்போது டார்க்காக க்ளூமியாக இருக்கும், ஸ்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும்போது ஷைன் பண்ணும்போது இங்கும் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக கேயாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீர்நிலைகள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு கம்பேரிசனோடு சொல்ல, ஸ்கை இஸ் ஓவர்காஸ்ட்னா மேலே வந்து மேகம் மூடி இருக்கும் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் வந்து டார்க்காக க்ளூமியாக இருக்கும், நல்லா வந்து சூரியன் பிரகாசமாக இருக்கும் போது பிரைட்டாக கேயாக இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபேக்ட்ஸ் அபவுட் வாட்டர் இஸ் இட்ஸ் பார்ட் டு கேரி சில்ட் ஆர் ஃபைன்லி டிவைடட் சாயில் அண்ட் சஸ்பென்ஷன். இதில் ஒரு தண்ணீருக்குள்ளே ஒரு பெரிய ரிமார்க்கபிள் ஃபேக்ட், குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய முக்கியமான ஃபேக்ட் என்னென்னாக்கும், அதுக்கு ஒரு சக்தி உண்டு, பவர் உண்டு. எப்படின்னா அதோடு சேர்ந்து சில்ட்டையும் அந்த மண்ணையும் மண்டல் மண் அதையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடும். சஸ்பென்ஷன் அப்படியே குழம்பி இதுக்கூடிய இருக்கிறதா இருக்கலையே படிந்து இருக்கக்கூடிய அந்த மென்மையான அந்த மண்ணையும் அடிச்சுக்கிட்டு வந்துடும். திஸ் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் கலர் ஆஃப் த வாட்டர் இன் ரெயின்ஃபெட் டேங்க்ஸ். இதுதான் வந்து முக்கியமான காரணம் என்னென்னாக்கும், ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் இருக்கலையே மழைநீர் இந்த குளங்கள்லாம் இருக்கு, நிறைந்திருக்கக்கூடிய குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன கலர் இருக்கோ, அந்த மண்ணில் என்ன கலர் இருக்கோ, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணீரோட கலர் இருக்கும். இப்போ வந்து தண்ணீர் அடிச்சுட்டு வரும்பொழுதே நம்ம அதோட கலர் மாறுறதை நம்ம பார்க்க முடியும்.
This color varies with the nature of the earth in the catchment area and is most vivid immediately after a fresh inflow following rain. Swiftly flowing water can carry fairly large and heavy particles. The finest particles, however, remain floating within the liquid in spite of their greater density and are carried to great distances. Such particles are, of course, extremely small, but their number is also great, and incredibly large amounts of solid matter can be transported in this way. இந்த கலர் வந்து வேரி ஆகுது, வேரினா சேஞ்ச் ஆகுது, மாறுகிறது. எது தண்ணீருடைய கலர் மாறுது. எப்படின்னா ஏர்த் பூமி அந்த இடத்துல உள்ள மண்ணோட கலருக்கு ஏற்ற மாதிரி, மண்ணின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணீரோட கலரும் மாறுவது. எப்படின்னா கேட்ச்மெண்ட் ஏரியா, எந்த இடத்துல தண்ணீர் விழுகிறதோ, எந்த இடத்துல மழை பெய்கிறதோ, அந்த ஏரியாவில் உள்ள கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணில் உள்ள தண்ணி மேலே பார்த்தோம்னாக்க கருப்பாக தெரியுற மாதிரி இருக்கும். செம்மண் இதில் பார்த்தீங்கன்னாக்கோ அதில் செம்மண் தனியாக சிவப்பு கலரில் தெரியும். அண்ட் இஸ் மோஸ்ட் விவிட்லி இமீடியட்லி ஆஃப்டர் ஃப்ரெஷ் ஃபாலோயிங் ரெயின். பெரிய மழை பெய்யும் பொழுது இது நல்லாவே நமக்கு விசிபிளாக தெரியும், விவிடாக தெரியும். எப்படின்னா பயங்கரமான மழை கொட்டுச்சுனாலே அந்த மண்ணை கலரோட, ஏன்னா அந்த மண்ணோடு அடிச்சுட்டு வரும்பொழுது அந்த மண்ணின் கலருக்கு ஏற்ற மாதிரி தண்ணீரோட கலரும் இருக்கும். ஸ்விஃப்ட்லி ஃப்ளோயிங் வாட்டர் கேன் கேரி ஃபேர்லி லார்ஜ் அண்ட் ஹெவி பார்ட்டிகல்ஸ். வேகமாக ஸ்விஃப்ட்லி ஃப்ளோயிங் வாட்டர், வேகமாக ஓடக்கூடிய தண்ணீர் என்ன செய்யணும், பெரிய சிறிய பார்ட்டிகல்ஸ், ரொம்ப ஹெவியான பார்ட்டிகல்ஸையும் தூக்கிட்டோம், பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லா பொருட்களையுமே அடிச்சுட்டு வந்து நிறைய சமயங்களில் மரங்களை எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு வந்துடும்லையே, அதான் சொல்கிறாங்க. இந்த ஃபைனஸ்ட் பார்ட்டிகல்ஸ், மென்மையான சின்ன பார்ட்டிகல்ஸ், பொருட்கள் என்ன செய்யணும், இனிமேன் ஃப்ளோட்டிங் வித்இன் த லிக்விட், அந்த தண்ணீரில் மேலேயும் மிதக்கும். எவ்வளோதான் கிரேட்டர் டென்சிட்டி இருந்தாலும் அதுவும் கூட சில சில மேலே மிதக்கும். அண்ட் கேரி டு கிரேட் டிஸ்டன்சஸ், ரொம்ப தூரம் வரைக்கும் அதை இழுத்துட்டு செல்லக்கூடிய சக்தி தண்ணீருக்கு இருக்குது. சச் பார்ட்டிகல்ஸ் ஆர் அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஃபைனஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் தி நம்பர் இஸ் ஆல்சோ கிரேட். ஆனால் சின்னதானா நிறைய இருக்கும். அண்ட் இன்க்ரெடிபிளி லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் சாலிட் மேட்டர் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் இன் திஸ் வே. இந்த வழியில் அது வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகும்போது அதிகப்படியான மண்ணை வந்து அதை இழுத்து போயிடும், தண்ணீர்ல அடிச்சுட்டு போயிடும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாலிட், அதிகமான மண்ணை வந்து தண்ணீர் எடுத்துட்டு போயிடும். சாலிட் மேட்டர்னா இந்த இடத்துல மண்ணுன்னு சொல்றாங்க. When silt laden water mixes with the salt water of the sea, there is rapid precipitation of the suspended matter. This can be readily seen when one travels by steamer down a great river to the deep sea. பார்த்தீங்கன்னா சில்ட் லேடன் வாட்டர், இப்படி சேரும் சகதியுமாக கலந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்து இங்கே உள்ள சால்ட் வாட்டர், கடலில் உள்ள சால்ட் வாட்டரோட மிக்ஸ் ஆகும்பொழுது அங்கே ஒரு ரேப்பிட் ப்ரெசிபிட்டேஷன், வண்டல் மண் படிவு ஏற்பட்டும். சஸ்பெண்டட் மேட்டர்னா சஸ்பெண்டுங்கிறது, சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம்னாக்கும், நிந்த இடத்துல வந்து நீரும் அந்த மண்ணும் கலந்த அந்த சஸ்பெண்டட் மேட்டர் கலந்த அந்த வண்டல் மண் படிவு, அந்த இடத்துல ஒரு படிவு ஏற்படும். திஸ் கேன் பி ரெடிலி சீன் வென் ஒன் ட்ராவல்ஸ் பை ஸ்டீமர் டவுன் அ கிரேட் ரிவர் டு த டீப் சி. இது வந்து எப்போ நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும்னா, நம்ம ஸ்டீமர், இந்த ஸ்டீமரில் பாருங்கள், ஸ்டீமர் இதான் சார் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீமரில் நம்ம ட்ராவல் பண்ணி இதிலேருந்து ஒரு ரிவர்லேருந்து சீக்கு நல்ல ஆழமான கடலில் நோக்கி நம்ம பயணம் செஞ்சோம்னா, இப்படி இருந்த அந்த மண் வந்து அந்த தண்ணீர் வந்து இங்கே கலந்து எப்படி கலர் மாறுது, எப்படி அதெல்லாம் இழுத்துட்டு வந்திருக்குறத நம்ம பார்க்க முடியும். த கலர் ஆஃப் த வாட்டர் சேஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃப்ரம் த மட்டி ரெட் ஆர் ப்ரௌன் ஆஃப் சில்ட் த்ரூ வேரியிங் ஷேட்ஸ் ஆஃப் எல்லோ அண்ட் க்ரீன் ஃபைனலி டு த ப்ளூ ஆஃப் த டீப் சி. அந்த கலர் ஆஃப் த வாட்டர் ஒவ்வொரு இடத்துல இருந்து அடிச்சுட்டு வரக்கூடிய தண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ்ஃபுல்லி அடுத்த அடுத்து அடுத்தடுத்து பல மாற்றங்களை ஏற்படுது. அதாவது இந்த தண்ணீரோட கலரில் மாற்றம் ஏற்படுது. முதல்ல மட்டி ரெட்டாக மண்ணும் சேரும் சகதி இந்த ரெட் கலரில் இருக்குது, அப்புறம் ப்ரௌன் சில்ட்டாக மாறுது, அப்புறம் வேரியிங் ஷேட்ஸ் இன்னும் பல கலரில் ஷேடில் மாறி எல்லோ க்ரீன் கடைசியில் டீப் சீல கலக்கும் பொழுது ப்ளூ ஆஃப் த டீப் சி ஆகுது. தட் கிரேட் ட்ராக்ஸ் ஆஃப் லேண்ட் ஹவ் பீன் ஃபார்ம்டு பை சில்ட் தஸ் டெபாசிட்டட் இஸ் எவிடென்ட் ஆன் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் த சாயில் இன் அலூவியல் ஏரியாஸ். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ட்ராக்ஸ், அந்த மாதிரி வழி, அந்த மாதிரி பாதை அல்லது அந்த மாதிரி பரப்பெல்லாம் வந்து எப்படி உருவாகுதுனா, இந்த மாதிரி சில்ட்டை கொண்டு வந்து அதை டெபாசிட் பண்ணுறது, அதில் வந்து படிவை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத எதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம்னா, அந்த சாயில் அந்த அலுவியல் வண்டல் சார்ந்த அந்த ஏரியாஸில் உள்ள மண்ணை எடுத்து ஆய்வு செஞ்சோம்னா நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். சச் லேண்ட் கன்சிஸ்டிங் ஆஸ் இட் டஸ் ஆஃப் ஃபைன்லி டிவைடட் மேட்டர் இஸ் யூஸ்வலி வெரி ஃபர்டைல். இப்படி கொண்டு வந்து அங்கே சேர்க்கப்பட்ட அந்த ஃபைன்லி டிவைடட் சஸ்பெண்டட் அல்லது ப்ரிசிபிடேட்டட் சாயில் இருக்கு இல்லையா, அது வந்து வெரி ஃபர்டைல், ரொம்ப ரொம்ப வளமான வளம் மிக்க மண்ணாக இருக்கும். அந்த லேண்டே நல்ல வளமிக்கதா இருக்கும். The flow of water has undoubtedly played a
great part and a beneficent one in the geological processes by which the soil and the earth's surface has been formed from the rocks of its crust. The flow of water, the vegama odakudi and the tannir vandu eppadi vandu undoubtedly played a great part na solla mudiyada alavukku alladhu sandeham vara mukkiyamana part vaikudhu adhe samayathila adhu namakku payanulladhagum beneficent one avu irukku in the geological process inda mannila andha nilaviyil erpadakudiya maatrangal seyalmurigalala inda soil vandu earth's surface பெரிய மாற்றத்தை ஏற்பட இந்த ஏர்த் இந்த சாயில் வந்து எப்படி உருவானதுனாக்கும் ராக்கோட கிரஸ்ட் மேலே ராக்கோட மேல் ஓடு நாங்கள் பார்த்தோம் இல்லையா அந்த பாறைகள் மேலே வந்து அங்கே தண்ணீர் உருவாகி மழை பெய்து அங்கேருந்து அந்த சிதைவு ஏற்பட்டு பாறைகளில் சிதைவு ஏற்பட்டு அந்த மண்ணு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி அந்த ப்ராசஸில் ஜியாலஜிக்கல் ப்ராசஸில் இப்படி வந்து நமக்கு அந்த மண் அந்த லேண்டு உருவாகிறது த சேம் ஏஜென்சி ஹவ் அண்ட் அப்ரோப்ரியேட் கண்டிஷன்ஸ் கேன் ஆல்சோ பிளே எ டெஸ்ட்ரக்டிவ் பார்ட் அண்ட் வாஷ் அவே த சாயில் விச் இஸ் த foundation of all agriculture and if allowed to proceed unchecked can have the most disastrous effect on the life of the country idhe agency adha the flow of water solranga ipdi vegama varakudiya andha malayinala dhaan ipdi oru nalla fertile land uruvaagudun paathom adhe agency e sila samayangala appropriate conditions la na sila samayangala paathina destructive partiyum alivana velaiyum seigiradhu enna seiyudunaaka andha soil ella nalla soil alladhu valamana soil ella wash pannit poyirudhu adanalae agriculture ku விவசாயத்துக்கு தேவையான ஃபவுண்டேஷன் நிலத்தடி அந்த நல்ல மண் வந்து அங்கே இல்லாமல் போயிடுது இதை வந்து செக் பண்ணாமல் விட்டோம்னா இஃப் அலவு டு ப்ரொசீட் அன்செக்டு இதையெல்லாம் நம்ம மண் அரிப்பை தடுக்காமல் அதை நம்ம விட்டுட்டோம்னாக்கும் மோஸ்ட் டிசாஸ்டர் விக்ட் அந்த லைஃப் ஆஃப் த கண்ட்ரி நாட்டோட இதில் வந்து ஒரு பெரும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது மண் அரிப்பு ஏற்படாமல் தடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க த ப்ராப்ளம் ஆஃப் சாயில் இரோஷன் இஸ் ஒன் ஆஃப் சீரியஸ் இம்போர்ட் இன் வேரியஸ் கண்ட்ரிஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த ப்ராப்ளம் ஆஃப் சாயில் இரோஷன் சாயில் இரோஷன்ங்கிறது மண்ணரிப்புங்கிற இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப இங்கே வந்து இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு நினச்சக்கூடாது சீரியஸ் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப குறிப்பிடத்தக்க முக்கியமானது நம்ம நாட்டில் வந்து முக்கியத்துவம் தர வேண்டிய முக்கியமான விஷயம் அது முக்கியமாக மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த ப்ராப்ளத்துக்கு முக்கியத்துவம் தரணும் இந்த பிரச்சனைக்கு இந்த கண்டிஷன்ஸ் அண்ட் வீச் டாக்கர்ஸ் எந்த நிலையில் இது நேர்கிறது அதாவது சாயில் இரோஷன் ஏதாவது மண்ணரிப்பு வந்து எந்த கண்டிஷனில் ஏற்படுது அந்த மெஷர்ஸ் அதை வந்து தடுப்பதற்கு என்ன வழிமுறைகள் செய்யணும் by which it can be checked are deserving of the closest study adha vandha nama enna nama aalndu aayvu seidhu adukku enna mukkiyathuvam tharanum adha enna pannanungiradha adha check pandradhukku vendiya vali muraigalai nam kaiyala vendum soil erosion occurs in successive steps the earliest of which may easily pass unnoticed in the latter stages the cutting up and washing away of the earth is only too painfully apparent in the formation of deep gullies and ravines which make all agriculture impossible sudden bursts of excessively heavy rain resulting in large and enough surplus water are the principal factors in causing soil erosion Contributory causes are the slope of the land, removal of the natural protective coat of vegetation, the existence of ruts along which the water can flow with rapidly gathering momentum, and the absence of any checks of such flow. Incredibly large quantities of precious soil can be washed away if such conditions exist, as is too often the case. சாயில் இரோஷன் வந்து சக்சஸிவாக படிப்படியாக தான் இது நிகழ்கிறது. முதல் ஆரம்பத்தில் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம கண்டுக்காமல் விட்டுறோம் விச் பாஸ் அன்னோட்டிஸ்டு மழை பெய்யும்போது ஆரம்பத்தில் கண்டுக்கிறது கிடையாது லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் அடுத்து பார்க்குறேன் என்ன செய்யணும் அந்த தண்ணீர் என்ன செய்யும் கட்டிங் அப்போ வாஷிங் இதில் உள்ள மண் எல்லாம் அரைச்சிட்டு போயிடுது அதன் மூலமாக என்னவாகுது டீப் கலீஸ் அண்ட் ராவின்ஸ் கலீஸ் ராவின்ஸ் எல்லாமே பள்ளம் கலீஸ் எல்லாமே சின்ன பள்ளம் பெரிய பள்ளம்னு எல்லாத்தையும் உருவாக்குது ஏன்னா வேகமாக தண்ணீர் ஓடும்போது அதனால என்னவாகுது அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ண முடியாமல் இம்பாசிபிள் ஆயிடுது இது மாதிரி அதிகமான ரெயின் சடன் பேர்ஸ்ட் ஆஃப் எக்ஸசிவ்லி ஹெவின் திடீரென பெய்யக்கூடிய கனமழை அதன் காரணமாக நிறைய தண்ணீர் ஓடி சேர்ந்துடும் அதுதான் வந்து சாயில் எரோஷன் ஏற்படுத்துக்கு பிரின்சிபல் ஃபேக்டர் முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய திடீரென பெய்யக்கூடிய கனமழை இதனோட கான்ட்ரிபியூட்டர் காசஸ் இதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னென்னாக்கும் ஸ்லோப் ஆஃப் த லேண்டு ஸ்லோப் ஆஃப் த லேண்ட்னா நிலச்சரிவு ஏற்படும் அப்புறம் வந்து நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் கோட் ஆஃப் வெஜிடேஷன் நம்ம வெஜிடேஷனுக்கு தேவையான மேலே உள்ள நல்ல ஃபர்டைல் அந்த லேண்ட் அந்த கோட்டிங் அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் போயிடும் இயற்கையான அந்த மண்ணெல்லாம்
எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரட்ஸ் அலாங் விச் த வாட்டர் கேன் ஃப்ளோ வித் ரேப்பிட்லி கேதரிங் மொமெண்டம். அது மட்டும் ரட்ஸுங்கிறது இந்த வண்டி இதெல்லாம் போய் போய் உருவான இந்த பள்ளங்கள்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்கிறனால என்ன செய்யும், அந்த பள்ளங்கள்லாம் தண்ணி ஓடி ஓடி ரேப்பிட்லி கேதரிங் மொமெண்டம், மொமெண்டம்னா வேகம், ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது, அதிலே போய் அந்த பள்ளத்துலேயே எல்லா தண்ணியும் போய் சேர்ந்துருது. அண்ட் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி செக்ஸ் ஆஃப் சர்ச் ஃபுல்லை இப்படியெல்லாம் ஓடுறதை நம்ம தடுக்காமல் விட்டோம்னா நிறைய இந்த மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படும். இன்க்ரெடிபிளி லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் ஆயில் கேன் பி வாஷ்ட் அவே இஃப் சச் கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்ட் அஸ் இஸ் டூ ஆஃப் இன் த கேஸ். இதை விட ரொம்ப அதிகம் நம்மளால் நம்ப முடியாமல் வர்த்தகம் தரக்கூடிய விஷயம் என்னென்னாக்கும், அதிகப்படியான ப்ரெஷியஸ் ஆயில், நல்ல வளமான மண் எல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இப்படி மாதிரி ரட்ஸும் கேலிஸும் ராவின்ஸும் கலீஸ் ராவின்ஸ்லாம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் தண்ணீர் அடிச்சிட்டு போயிடுது அந்த சாயில் எல்லாம். இதுதான் அதிகமாக முக்கியமான காஸ் கேஸாக இருக்குது. The menace which soil erosion presents to the continuance of successive agriculture is an alarming one in many parts of India, calling urgently for attention and preventive action. இந்த மெனஸ் தான் இது ஒரு அச்சுறுத்தல். இந்த சாயில் எரோஷனுங்கிறது நம்மளை ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது கண்டினியூஸாக. ஏன்னா அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ண முடியலைங்கிறது மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது அலாமிங் ஒன்றா இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும், உடனே அர்ஜென்ட்டாக அது அட்டென்ஷன், அதுக்கு கவனத்தை செலுத்தி அதுக்கு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு என்னென்ன முறைகள், என்னென்ன ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் மெஷர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, டெரஸிங் ஆஃப் லேண்ட், டெரஸிங் ஆஃப் லேண்ட்னா மேடுபடுத்துதல், அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பன்ஸ் அணை கட்டுதல், டூ செக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், இது தண்ணீர் அடிச்சுட்டு போயிடும் இருக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணலாம். அடுத்தது தி பிராக்டிஸ் ஆஃப் கேண்டோ கல்டிவேஷன் அண்ட் த பிளான்டிங் ஆஃப் அப்ரோப்ரியேட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் ஆர் அமங்ஸ் தி மெஷர்ஸ் தட் ஹவ் பீன் சஜஸ்டட். இது பார்த்தீங்கன்னா கேண்டோ கல்டிவேஷன் சொல்றாங்க. கேண்டோ கல்டிவேஷனுங்கிறது விளிம்பு நிலை விவசாயம்னு சொல்றது. இந்த மலைப்பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த படிப்படியாகவும் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும், அதான் வந்து கேண்டோ கல்டிவேஷன் வருது. அந்த மாதிரி அதையும் அந்த முறையும் நம்ம பயன்படுத்தலாம். அதாவது அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சீழ்நூலை சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தேவையான பொருத்தமான அந்த வெஜிடேஷன் நம்ம வந்து பயிரிடணும். அதெல்லாம் வந்து முக்கியமான விஷயமா சஜஸ்ட் பண்றாங்க. இட்ஸ் ஆப்வியஸ் த எய்ம் சுட் பி டு செக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அட் தி ஏர்லியஸ்ட் பாசிபிள் ஸ்டேஜ். இதில் நம்மளோட முக்கியமான எய்ம் என்னென்னா எவ்வளோ சீக்கிரம் ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ்லே த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தண்ணீர் வந்து ஓடி போய் ஓடுறதை நம்ம வந்து தடுக்கணும். பிஃபோர் இட் இஸ் செக்யூர்ட் எனி அப்ரிஷியபிள் மொமெண்டம் அண்ட் கரஸ்பாண்டிங்லி லார்ஜ் டெஸ்ட்ரக்டிவ் பார். எதுக்கு முன்னாடினா அப்ரிஷியபிள் மொமெண்டம், அப்ரிஷியபிள் இந்த இடத்துல பாராட்டுறதில்ல, அதிகப்படியான அளவில் அந்த தண்ணீரெல்லாம் அடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி அதனால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்ம த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை செக் பண்ணணும். அதுதான் நம்மளோட முக்கியமான எய்மாக இருக்க வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா கேண்டோ கல்டிவேஷன் சொல்றது. எப்படி அழகாக படிப்படியாக விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது மலைப்பகுதிகளில் இந்த மாதிரி இதை நம்ம செய்யலாம், இந்த விமான விவசாய முறையை பின்பற்றலாம்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு முறை. ஜப்பானிய பயிரிடும் முறைன்னு அந்த காலத்தில் நம்ம படிச்சிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பார்ட் டூ. வாட்ச் பார்ட் த்ரீ இந்த சேம் பிளேலிஸ்ட். லைக், ஷேர், கமெண்ட், டூ சப்ஸ்கிரைப் மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி. தேங்க்யூ.